இசை மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்வோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில வாழ்வியல் உண்மைகள் அப்படின்ற இந்த பகுதியின் மூலமாக 15 கீழ்கணக்கு நூல்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய நீதி இலக்கிய பாடல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய காணொலியில நான்மணி கடிகையினுடைய 3வது பாடலை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நேரடியா நம்ம பாடலுக்குள்ளேயே போயிடலாம். மண்ணி அரிப மணிநலம் பண்ணமைத்து ஏறிய பின் அரிப மாநலம் மாசர சுட்டு அரிப பொன்னின் நலம் காண்பார் கெட்ட அரிப கேளீரான் ஆய பயன். இதுதான் பாடல். இப்ப விளம்பி நாகனாரோட இந்த பாடலினுடைய பொருளையும் நம்ம பார்த்துடலாம். பாடலோட முதலடி மண்ணி அரிப மணிநலம். மண்ணி அப்படின்னா தூய்மைப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது மாணிக்கம் முதலான மணிகளோட சரியான தரத்தை நம்ம எப்ப அறியலாம் அப்படின்னா அதை அழுக்கு நீக்கி கழுவி தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறமா அறிஞ்சிக்க முடியும். பாடலுடைய அடுத்த அடி பண்ணமைத்து ஏறிய பின் அரிப மாநலம். இதுக்கான பொருள் ஒரு குதிரையோட ஆற்றலை நம்ம எப்ப அறிய முடியும் அப்படின்னா சேணம் பூட்டி அதன் மேல் ஏறி அமர்ந்து அந்த குதிரையை ஓட்டி பாக்குறப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். பாடலோட அடுத்த அடி மாசர சுட்டு அரிப பொன்னின் நலம் காண்பர். இதுக்கான பொருள் பொண்ணுடைய சரியான தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை சுட்டு உருக்கிய பின்னதாதான் தெரிஞ்சுக்க முடியும். பாடலினுடைய அடுத்த அடி கெட்ட அரிப கேளீரான் ஆய பயன். அதாவது செல்வம் எல்லாம் இழந்து வறுமையா இருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம உறவினர்களுடைய உண்மையான இயல்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விளம்பி நாகனார் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ இந்த பாடலுக்கான பொருளை ஒரு முறை சுருக்கமாகவும் கொஞ்சம் விரைவாகவும் பார்த்திடலாம். மாணிக்கம் முதலான மணிகளினுடைய சரியான தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கழுவி தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குதிரையினுடைய சரியான ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேணம் அமைத்து அதன் மேல ஏறி அமர்ந்து ஓட்டி பாக்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும். பொன்னினுடைய சரியான தரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை சுட்டு உருக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல நம்முடைய வறுமையான காலத்துலதான் நம்ம உறவினர்களுடைய உண்மையான முகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி விளம்பி நாகனார் இந்த பாடல் மூலம் எடுத்துரைத்துள்ளார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்.